வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் 2022 பார்த்துட்டு இருக்கோம். 75 டேஸ் பிளான்ல டே டூவில் சிம்பிளிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 19 என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை 7/58 பிளஸ் 3/8 139.2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, 7/5, இந்த ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இல் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து மல்டிப்ளை பண்ணணுன்றது தான். ஓகே, ஸோ ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை, இங்கேயும் இந்த தமிழில் பாருங்க இல்லைனா மல்டிப்ளை. இது மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி தான் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்க, அதுவும் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 7/5 ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். 58 பிளஸ் 3/8 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், 139.2. இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, இங்கே ஏதாவது ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஏதாவது பவர் வேல்யூ இருக்கா? இல்லை. அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணணும். ஸோ டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 7/5. ஸோ 7/5 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0. ஸோ 5 4s are 20. ஸோ 1.4 அப்படின்றது, 1.4 into 58. டிவிஷன்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 3/8, ஸோ 8 இங்கே வச்சுக்கோங்க, 3 உள்ள வைங்க. ஸோ 0, 8 3s are 24, ரிமைனிங் 6 இங்கே 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 7s are 56, ரிமைனிங் 4. 0 ஆட் பண்ணீங்கன்னா 5 times 40. ஸோ 0.375 into 139.2. ஓகே, ஸோ இதுதான். அடுத்து என்ன பண்ணணும், டிவிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கக்கூடியது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா 1.4 இன் லெஃப்ட் டு ரைட் தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1.4 into 58 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி இதுக்கான வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. வர ஆன்சரில் இங்கே எத்தனை டெசிமல் பாயிண்ட் தள்ளி நமக்கு இருக்கோ அந்த டிஜிட்டை தள்ளி நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ 14 into 58 பண்ணி பாருங்க. 8 4s are 32, 8 1s are 8 9 10 11, 5 4s are 20, 5 1s are 5, இங்கே நமக்கு 2 இருக்கு, 7. இதெல்லாமே நீங்களாவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8 8 1 2 இருக்கு நமக்கு, இங்கே வந்து 1.4 இல்லையா. ஸோ ஒரு டிஜிட்க்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஆன்சருக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாயிண்ட் கழிச்சு டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க. ஸோ 81.2 தான் இதனுடைய வேல்யூ. நீங்கள் 1.4 into 58 பண்ணீங்கன்னா உங்கள் டெசிமல் பாயிண்ட்ல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 0.375 into 139.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. லைக் 58 0.375 ஆட் பண்ணுறது, இல்லைனா அந்த 81.2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதோட 0.375 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 139.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்டையர் ஆன்சரையுமே தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கான இதுவும் இதுவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அகெயின் டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 375 1392 மல்டிப்ளை பண்ணுங்கள். வர ஆன்சரை வந்து இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா, இங்கே 3 டிஜிட்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் இருக்கா, ஸோ 4 டிஜிட்க்கு அப்புறமா நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ 0.375 139.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 52.2 அப்படின்றது வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லையா. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர், 133.4 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தட். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேள்விக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கேள்வி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றிகள்.